எந்த மனுஷங்கிட்டையும் நல்ல விஷயங்கள் இருக்கும், எந்த இடத்துலையும் சில நல்ல நிகழ்வுகள் இருக்கும், எந்த வித கருத்துலையும் சில நியாயங்கள் இருக்கும். இப்படி தேடி தேடி நல்லதை மட்டும் பார்க்கறது தான் ஒரு நல்ல மனிதர்களுக்கான அடிப்படை குணம். இந்த அடிப்படை குணத்தோட தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு வரும் என்னுடைய பாசிட்டிவ் டானிக் ஃபாலோ சேனல் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊர்ல பயங்கரமா மழை வந்தா உடனே சொல்லுவாங்க, எப்ப நல்லவங்க நிறைய இருக்காங்க போல இருக்கு, அதனாலதான் மழை பெய்யுதோ அப்படிங்கிற ஒரு இந்த வார்த்தைகளை நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். அது என்னப்பா, நல்லவர் தான் மழை பெய்யுமா அப்படின்னா, அருமையான ஒரு கதையோட இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்திருக்கேன். வாங்க அந்த கதைக்குள்ள போயிடலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் நல்லவனுக்காக மழை ஏன் பெய்யுதுன்னு, இந்த வார்த்தைய முன்னாடி சொல்லி வச்சாங்கன்னு. அழகான கிராமங்க, அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துல எப்பவுமே ஒரு ஆள் உட்கார்ந்துகிட்டே இருப்பான். அவன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல பிச்சை வாங்கி வாழறவன். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு அந்த ஊர்ல இடி மின்னலோட ஒரு மழை, மழைன்னா மழை பேய் மழைங்க, இடி மின்னல், அதாவது எந்த வீட்டை அடிக்கும்னே தெரியல. அந்த மின்னல் வந்து எந்த இடத்துல வேணாலும் பாயும் போல இருக்கு, இடி விழும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் அந்த மக்களுக்கு வந்துருச்சு. அதனால ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டில இருந்து வெளில வந்து அந்த மண்டபம் வந்து அந்த ஊர் மக்களே நிக்கிற அளவுக்கான ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துல வந்து நின்னுறாங்க. பாத்தீங்கன்னா மேலேந்து இடி வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு போகுது. அந்த மின்னல் இடி எப்ப வேணாலும் அந்த மண்டபத்துல விழும் அப்படிங்கிற ஒரு சுவட அப்பப்ப அது காட்டிட்டு காட்டிட்டு போகுது, அந்த பயத்தை காட்டுது. இந்த நிலைமையில அந்த கூட்டத்துல அந்த ஒரு பெரியவர் சொல்றாரு, ஏன்பா நம்ம எல்லாம் நல்லவங்களா இருக்கோம், இந்த கூட்டத்துல எவனோ ஒருத்தவன் கெட்டவன் இருக்கா, அவன் அழிக்கிறதுக்காக தான் அந்த மின்னல் வந்துட்டு போகுது. அந்த கெட்டவன் தனியா போயிட்டான்னா நாம பொழைச்சோம், இல்லைன்னா நாமளும் சேர்ந்து சாக வேண்டியதான் அப்படின்னு அந்த பெரியவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். உடனே பயந்து போன அந்த மக்கள் எல்லாம் அந்த பெரியவரை பார்த்து சொல்றாங்க, அதுக்கு வழி என்னவோ நீங்களே சொல்லுங்க அப்படின்னோடனே, அந்த பார் அங்க ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கிட்ட போய் ஒவ்வொருத்தரா போய் நிற்போம், மின்னல் ஒவ்வொருத்தரையும் வரும் இல்லையா, எவன் கெட்டவனோ அவன் போய் நிற்கும் போது அவன் மட்டும் மின்னல் அடிச்சு சாகட்டும், இடி விழுந்து சாகட்டும் அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தரா போய் அந்த மரத்துக்கிட்ட போய் நிக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் பயம் அதிகமா இருக்கு, ஒவ்வொருத்தரா போய் நிக்கிறாங்க, ஒண்ணுமே இல்ல. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்துல இருக்க பிச்சைக்காரன் ஒருத்தவன் தான் இருக்கான். உடனே இந்த பெரியவர் வந்து பார்த்து சொல்றாரு, இவன் தான் கெட்டவன், கெட்ட புத்தியில அலையறான் போல இருக்கு, இவனுக்காக அந்த மின்னல் இடி வந்துட்டு போகுது, உனக்காக நாங்க சாகணுமா, நீ அந்த மரத்துக்கிட்ட போ, உன்னோட உயிர் போகட்டும், நாங்கெல்லாம் வாழணும் அப்படின்னா, கை கால் நடுக்கத்தோட அந்த மரத்துக்கிட்ட போய் நிக்கிறான். நின்ன உடனே இடி விழுது, ஆனா விழுந்தது மரத்துல இல்லைங்க, அந்த மண்டபத்துல, அந்த மண்டபத்துல அந்த மொத்த கூட்டமும் அழிஞ்சிடுறாங்க. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஒரு பிச்சைக்காரன் நல்லவனா இருந்திருக்கான், அந்த நல்லவனால இந்த மண்டபத்தை இடி தாக்க முடியாம அந்த மொத்த கும்பலும் காப்பாற்றப்பட்டிருக்கு. இது தெரியாம அவனை வெளியே அமிச்ச உடனே அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்படிதாங்க நல்லவன் ஒருவனுக்காக பெய்யும் மழை அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நல்லவன் ஒருத்தவ இருந்தான்னா அவனுடைய அதிர்வுகள், அவனுடைய எண்ண அலைகள் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே வாழ வைக்கும். ஒரு நல்லவன் இருந்தாலே இந்த அளவுக்குன்னா ஒவ்வொருத்தரும் நல்லவனா மாறிட்டா, நல்ல எண்ணங்களோட மாறிட்டா, நேர்மறை எண்ணங்களோட மாறிட்டா, இந்த உலகமே சொர்க்கமா மாறிடும் இல்லையா? அதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்லைல்ல. இந்த கதை நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கதை பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை சூப்பரான அருமையான சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.